இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்பு மற்றும் பிரச்சனைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தலைமையில் தில்லியில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் கலந்து கொண்டார் இலங்கையில் தற்போதுள்ள நிலவரம் குறித்தும் அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா அளித்து வந்த உதவிகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் தமிழகத்தின் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்தனர் அதாவது இலங்கையில் தமிழர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் சம உரிமையுடன் வாழ வகை செய்யும் அரசியல் சட்டத்தின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் பங்கேற்ற திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு வலியுறுத்தினார் தமிழகத்தின் சார்பில் உதவி அளிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேபோன்று தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் மீன்பிடி படகுகளை மீட்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் தமிழக பிரதிநிதிகள் முன்வைத்தனர்